இன்றைக்கு குரு பாரம்பரியம் அப்படிங்கக்கூடிய தலைப்பில் பாடல் பார்க்குறோம். ஆறே பாடல் தான் இந்த குரு பாரம்பரியத்தில் அவர் சொல்லியிருக்கிறாரு. குரு பாரம்பரியம் எப்படி எங்கேருந்து துவங்குச்சு அப்படிங்கிறாரு. நந்திங்கிறதும் சிவன்கிறதும் ஒரே பொருளில் அவர் சொல்லிட்டு வராரு. நாங்கள் இந்த நான் சொல்லக்கூடிய பாரம்பரியம் எதனுடைய அடிப்படையில் சொல்லப்பட்டது அப்படிங்கிறத இதில் விரிவாக்கமாக சொல்லும்போது, பேரண்ட நாயகன் தன்னுடைய திருவடியை என்னுடைய தலையில் பதிக்கக்கூடிய அருள் அனுபவத்தை என் கூட சேர்ந்த கொஞ்சம் அன்பர்களுக்கு அவர் உபதேசித்தார். அது யாரெல்லாம் நாங்கள் சிவபெருமான், அதாவது நந்தியம்பெருமாள்கிட்ட நாங்கள் கேட்டோம். சிவபெருமான் மூலமாகத்தான் இந்த பிராணகலைகளை கற்றுட்டு நாங்கள் இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. அது யார் யாருக்கு பிரித்தளிக்கப்பட்டது, எங்கிட்டேருந்து யாரெல்லாம் அதை கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கக்கூடிய மரபு வழியை இவர் சொல்லிட்டு வராரு. ஆறு பாடலில் சொல்லியிருக்கிறாரு. நந்தி அருள் பெற்ற நாதனை நாடினின் நந்திகள் நால்வர் சிவயோக மாமுனி மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிரமர் என்று இவர் என்னோடு எண்மரு மாமே. எட்டு பேரும் நாங்கள் நந்தியம்பெருமாள்னா சிவனுடைய அருள் பெற்று நாங்கள் இந்த வித்தையை கற்றுக்கிட்டோம். அந்த வித்தையை யாரெல்லாம் எங்கிட்ட கற்றுக்கிட்டாங்கன்னா, நந்தி அருள் பெற்ற அதாவது இதை வந்து நாடிடின் அப்படின்னா ஆராய்ந்து பார்த்தால் அப்படின்னு அந்த பொருளை சொல்கிறாரு. நந்தி அருள் பெற்ற நாதனை நாடிடின், இந்த நந்தியம்பெருமாளுடைய அருள் யாரெல்லாம் பெற்றார்கள், அவர்களுடைய அனுக்கிரகம் என்ன அப்படின்னு சொல்லி நான் ஆராய்ந்து பார்த்தால், நந்திகள் நால்வர் சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர் அப்படின்னு நாலு பேர் முதல் சீடர்களாக யாரெல்லாம் வந்தாங்க அப்படிங்கிறதுல இந்த நாலு பேர் முதல்வராக இருந்தாங்க. சிவயோக மாமுனி அப்படின்னு அடுத்து ஒருத்தர், அப்போ அஞ்சாவது சீடர் அவர். மன்று தொழுத பதஞ்சலி, அதாவது சிவபெருமானுடைய வெளி அனுபவத்தை தொழுத பதஞ்சலிங்கக்கூடிய ஒரு யோகி. அப்புறம் வியாக்கிரமர் என்று இவர், இந்த இவங்களோடு என்னோடு சேர்த்து எட்டு பேர். அப்போ நால்வர் சனகாதி முனிவர்கள் நாலு பேர், பதஞ்சலி அஞ்சு, வியாக்கிரமர் ஆறு, சிவயோக மாமுனி ஏழு, என்னோடு எட்டு பேர் நாங்கள் இந்த இதை நேரடியாக சிவன்ட்டேருந்து இந்த வித்தையை கற்றுக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நந்தி அருளாலே நாதனாம் பெயர் பெற்றோம், நாங்கள் என்ன வித்தை கற்றோம் அப்படின்னு அதுக்கடுத்து பதிவு பண்ணுறார். இப்போ நாங்கள் எட்டு பேர் வித்தை கற்றோம்னு சொல்லிட்டார் எட்டு பேர் பேரை. அதுக்கடுத்து என்ன வித்தை கற்றோம் அப்படின்னு சொல்லும்போது, நந்தி அருளாலே நாதனாம் பெயர் பெற்றோம், நந்தி அருளாலே மூலனை நாடினோம், நந்தி அருளாவது என் செய்யும் நாட்டினிலே நந்தி வழிகாட்ட நான் இருந்தேனே. மூலன் அப்படின்னா இதுவரைக்கு நாங்கள் எது மூலாதாரம் அப்படின்னே தெரியாமல் இருந்தோம். இப்போ சாதாரணமாக உலகத்தில் பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க, ஏ என்ன வீடம் தெரியாமல் நீ சாமி ஆடுறியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அதை நம்ம கொலாக்கலா வழக்கு சொல்ல இப்படி சொல்லுது, பூடம் தெரியாமல் சாமி ஆடுறியாடா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்னுடைய இந்த குலதெய்வம் கோயிலில் 21 பீடங்கள்னு போட்டு வச்சுருப்பாங்க. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க குலதெய்வம்னு தனித்தனி பீடங்கள் இருக்கும். அது யார் பீடத்து முன்னாலே போய் யாராவது போய் சாமி ஆடிட்டான், அவன் பூடம் தெரியாமல் சாமி ஆடிக்கிட்டு இருக்கான் பற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. சாமியோடைய நிலைப்பாடு என்ன, அது நமக்குள்ளே எங்கே கண்டுபிடிச்சிக்கணும். பீடம்னா சாமியினுடைய அடித்தட்டு எங்கே வந்து நிலை நிற்கின்றதோ அதை நாம் நமக்குள்ளே அந்த நந்தியம்பெருமாளுடைய அருள் அனுபவத்தை நாம் நமக்குள்ளே பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது. நந்தி அருளாலே நாதனாம் பெயர் பெற்றோம், நாதன்னா சொல்லிக் கொடுக்கக்கூடிய தலைவன் அப்படின்னு. நாங்கள் நந்தியம், எனக்கு குருநாதர் நந்தியம்பெருமாள், அவர்கிட்டருந்து நாங்கள் எல்லாருமே நாதன், நீங்கள் நல்ல நிறை வித்தை கற்றுக்கீங்க, நீங்கள் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய தலைமை பதவி அப்படின். நாதன்னா இப்போ நம்ம சிவபெருமானையே நாதன் சொல்லுவாங்க, நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க அப்படிங்கிறது சிவ பெருமானுடைய அந்த நாதன் தலைமைப்பதி அப்படிங்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறாரு. நந்தி அருளாலே நாதனாம் பெயர் பெற்றோம், தலைமை தாங்கும் பதவி, எல்லாருக்கும் ஆச்சாரியான் அப்படிங்கக்கூடிய தலைமை தாங்கக்கூடிய பதவி பெற்றோம். நந்தி அருளாலே மூலனை நாடினோம், மூலாதாரம் என்னுடைய பீடம் எங்கே இருக்கிறது, நான் எப்படி என்னுடைய உடம்புக்குள்ளே எனக்குள்ளே இறைவனை எப்படி கண்டுகிறது அப்படின்னு நினைக்கிறதுக்கு நந்தி அருளாலே மூலனை நாடினோம். மூலாதாரம் எங்கே இருக்குங்கிறத நான் சிவபெருமருளனுடைய அருளால் நான் தேடினேன். நந்தி அருளாவது என் செய்யும் நாட்டினிலே, நந்தியம்பெருமாள் அருள் எனக்கு நான் இந்த நாட்டுக்கு என்ன செய்யும், நான் மூலனை எனக்குள்ளே நாடிட்டேன், இந்த நாட்டுக்கு என்ன செய்யும் அப்படின்னா, நந்தி வழிகாட்ட நான் இருந்தேன். எல்லாருக்கும் நீ கற்றுக் கொடுத்த வித்தை எதுவோ அதை நீ எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்பான்னு, நந்தி வழிகாட்ட நான் இருந்தேன், அவன் எனக்கு அருள் அனுபவம் எதுன்னு காட்சி கொடுத்தான். மூலாதாரத்திலிருந்து எழக்கூடிய வித்தை எது, இந்த உடல் ஆதாரத்தை பற்றி கொண்டு
உடல் கடந்த நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கான வித்தையை நந்தியம்பெருமாள் மூலமாக நான் கற்றுக்கொண்டு வந்தேன். அதனால் நான் எல்லாருக்கும் அதை கற்றுக் கொடுத்து நான் நாதன்கக்கூடிய தலைமை பேறு பெற்றேன் அப்படின்னு சொல்கிறார். என்ன ஒரு சிவபெருமானுடைய அருளால் குரு உபதேசம் பெற்றான். குரு உபதேசத்தினால் என்ன பயன்னா, மூலாதாரம் எங்கே இருக்கின்றது, மூல ஆற்றலினுடைய உதவி என்ன, அது என்னை எவ்வாறு பக்குவப்படுத்துகிறது அப்படிங்கிறத நான் தெரியணும் அப்படிங்கிறத இந்த பாடலுடைய நான் இருந்தேனே, அதாவது என்னையும் இருப்பதாக்கினன் என்னில் அப்படின்னு மணிவாசக பெருந்தகை சொல்ல மாதிரி நான் இருந்தேன். அந்த மூலாதார நிலைகளை அறிந்து உடல் கடந்து பயணித்தேன். அதனால் நான் என்றைக்கும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். மந்திரம் பெற்ற வழிமுறை மாலாங்கன், இந்திரன், சோமன், பிரம்மன், உருத்திரன், கந்தூரு, காலாங்கி, கஞ்சமலையானோடு இந்த எழுவரும் என் வழியாமை. எனக்கு நாங்கள் ஒரு எட்டு பேர் சிவபெருமான்கிட்டருந்து உபதேசம் வாங்கினோம். எங்கிட்டேருந்து உபதேசம் வாங்கினவங்க யாரெல்லாம் அப்படின்னு சொன்னால், மந்திரம் பெற்ற வழிமுறை நாடி. நான் எப்படி உபதேசம் வாங்கினேங்கிறத நான் ரெண்டு பேருக்கு சொல்கிறதுக்கு யாரெல்லாம் நான் சொல்லி கொடுத்தேன்னா, மாலாங்கன், சந்திரன், சோமன், பிரம்மன், உருத்திரன், கந்துரு, காலாங்கி. கந்துருன்னா அடித்த ஆணி போல் ஒரு கட்டுத்தறியை அசையாமல் இருப்பதற்கு ஊன்றி வைத்த மாதிரி நான் என்னுடைய மனதை அசையாமல் நிலைநிறுத்தும் ஒரு கருணையை இறைவன்கிட்டருந்து நாங்கள் பெற்றுக்கிட்டோம். எங்கிட்டேருந்து இந்த சீடர்கள் பெற்றாங்க, கந்துரு, காலாங்கி. அவர் அடித்த மலையாட்டமே அவர் இவற்றை உபதேசம் வாங்கின அன்றைக்கே அப்படியே இருந்துட்டார். காலாங்கிநாதர்னு 18 சித்தர்களில் ஒருத்தர் காலாங்கிநாதர்னு அவர் இருந்த நிலைப்பாடு. குரு உபதேசம் பெற்ற அன்றைக்கே அவருடைய மனம் சலனங்கிறது எல்லாத்தையும் மறந்து இரவு பகலாவது நிலையில் நின்று அந்த பேரொளி பிளம்பாகவே அவர் நிறந்தார். அதனால் கந்துரு அந்த அடிச்சாணி மாதிரி கட்டித்தறியில் நிலநிச்சினால கந்துங்கிறது ஒரு முளைத்தறி, மாடு கட்டக்கூடிய கம்பு, அது மாதிரி மனதை நிலைநிறுத்தி, கம்புக்கு எந்த அசைவும் சலனமும் கிடையாது மாதிரி மனதை ஒரு நிலைப்பாடில் நிறுத்தி கொண்டு கந்துரு, காலாங்கி, கஞ்சமலையான், அது ஒரு சித்தர். இந்த எழுவரும் என் வழியாம், எங்கிட்டேருந்து இந்த ஏழு பேரும் உபதேசம் வாங்கினாங்க அப்படின்னு சொல்கிறார். நால்வரும் நாலு திசைக்கென்று, நாலு திசைக்கென்று நாதர்கள், நால்வரும் நானாவித பொருள் கை கொண்டு, நால்வரும் நான் பெற்றதெல்லாம் பெருக என்று நால்வரும் தேவராய் நாதர் ஆனார்களே. தேவாதி தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இந்த நாலு பேரும் ஆனார்கள். நாங்கள் ஏழு பேர் நான் சொன்னேன். இந்த ஏழு பேரில் முதல் நால்வர்கள் எப்படி இருந்தாங்க, நாலு திசைக்கென்று நாதர்கள், திசைக்கு ஒருவராக அவர்கள் பறந்து போய் இந்த என்னை பின்பற்றி வந்த இந்த ஏழு சீடர்களுக்குள்ள நாலு சீடர்கள் திசைக்கொருவராக போய் அவர்கள் எல்லாரும் நால்வரும் நானாவித பொருள் கை கொண்டு, அவர்கள் ஒவ்வொருத்தரும் தான் எங்கிட்டேருந்து பெற்ற உபதேசத்தை கொண்டு அந்த கந்துரு கொண்டு, அதாவது மனம் ஒரு தினத்தில் அடங்கி இருக்கும் நிலைப்பாடை தெரிந்து கொண்டு மனதற்ற நிலைக்கு எப்படி போகுது, எப்படி பேரண்ட நாயகனை இங்கிருந்து மூலாதார சக்கரத்திலிருந்து எப்படி எழுப்புவது, அகண்ட பிரபஞ்சத்தை எப்படி நமக்குள்ளே கொண்டுட்டு வருவது, அப்புறம் இந்த வெளிப்படும் நிலை என்ன, உள்புகும் நிலை என்ன, இந்த மாதிரி உண்டான தத்துவங்களை எல்லாம் அருள் அனுபவமாக பெற்றுக்கொண்டு அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறத இந்த நால்வரும் நாலு திசைக்கான நாதர்கள், இவர்கள் நாலு திசைக்கும் தலைவர்களானார்கள், நால்வரும் நானாவித பொருள் கை கொண்டு, இந்த உள்புகும் நிலை, வெளிப்புகுந்த நிலை, இந்த நிலைகளெல்லாம் அவர்கள் வந்து கை கொண்டு, அவர்கள் அருள் அனுபவமாக கொண்டு, நால்வரும் நான் பெற்றதெல்லாம் பெறுக என்று நால்வரும் தேவராய் நாதர் ஆனார்கள். நான் பெற்ற இன்பம் நீங்களும் பெருங்கப்பான்னு அவர் வழிகள் அங்கங்கே இருக்கக்கூடிய சீடர்களை கூப்பிட்டு, நான் பெற்ற பொருட்களை நீங்களும் கை கொண்டு நீங்களும் அருள் அனுபவம் பெறுங்கள்னு அவர்கள் எல்லாருக்கும் உபதேசம் பண்ணாங்க. மொழிந்தது மூவருக்கும் நால்வருக்கும் ஈசன் ஒளிந்த பெருமை, இறப்பும் பிறப்பும் செழுஞ்சுடர் மூன்று ஒளியதாகி தேவன் கழிந்த பெருமையை காட்டகில்லானே. ஒளிந்த பெருமை அதாவது இரவு பகலற்ற இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெருங்கருணையை இறைவன் செஞ்சான். கழிந்த பெருமை அது சின்னமாக உலகத்தில் நமக்கு கிடைக்கிற பொருளோ பார்க்குற பொருளோ நாம் வந்து சரி இந்த பொருளை அனுபவிச்சிட்டோம் இது போயிடும் கழிஞ்சு போட்டும் அப்படிங்கிற பொருளோ இல்லை, அது என்றும் நிலைத்த ஒரு பொருளை முதல் நால்வர்களும் நாலா திசைக்கு ஒருவராய் போய் காட்டு கொடுத்தாங்க. அப்புறம் மூன்று பேர்கள் மொழிந்த மூவருக்கும் நால்வருக்கும் மீது மிச்சம் இந்த நால்வரும் நாலா திசை பொருள் கொண்டு செஞ்சாங்க. மிச்சம் இருக்க மூவர் அவர்கள் துறவை மேற்கொண்டு அந்த அறத்தின்படி நின்று செஞ்சார்கள். இல்லறம் கொண்டு இவர்கள் மூன்று பேரும் ஒரு நிலைப்பாடு செய்தாங்க. மொழிந்தது மூவருக்கும் நால்வருக்கும் ஈசன் ஒளிந்த பெருமை, இறப்பும் பிறப்பும். அந்த இல்லறம் கை கொண்டவர்களுக்கும் பிறப்பிறப்பு ஒளிந்த பெருமையை காட்டினான்.
துறவரம் மேற்கொண்டவர்களுக்கும் பிறப்பு இறப்பு ஒளிந்த பெருமையை காட்டினான். அப்போ பிறப்பிறப்பு இல்லாத நிலையை இல்லறத்திலிருந்தும் பெறலாம், துறவரத்திலிருந்தும் பெறலாம் அப்படிங்கக்கூடியதை இந்த ஏழு பேர்கள் மூலமாக, முதல் நாலு பேர்களுக்கு துறவு மூலமாகவும் அடுத்து மூன்று பேர்களுக்கு இல்லறம் மூலமாகவும் இவன் ஒழித்து சொன்னான். ஜனகாதி நால்வர்களுக்கு துறவு மார்க்கத்தை சொல்லி கொடுத்தவர் சிவயோக மாமுனி, பதஞ்சலி, வியாக்கிரபாதர் மூவருக்கும் இவ்வுலக நெறியிலிருந்தே இந்த அருள் அனுபவத்தை பெறலாம்ங்கக்கூடிய இதை இறைவன் காமிச்சு கொடுத்தான். அந்த வழி நின்று நான் என்னுடைய சீடர்கள் ஏழு பேருக்கும் இந்த வழியவே நான் காட்டி கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறார். எழுந்து நீர் பெய்யினும் எட்டு திசையும் செழுந்தன் நியமங்கள் செய்க என்று அண்ணல் கொழுந்தன் பவள குளிர்ச்சடையோடே அருந்திய நால்வருக்கு அருள் செய்தானே. எழுந்து நீர் பெய்யினும் எட்டு திசையும், மழை கொட்டு கொட்டுன்னு பெஞ்சானாலும் எட்டு திசையும் மழை பெய்ந்தானாலும் உங்களுடைய நியமங்கள் எதுவோ, உங்களுடைய சடங்குகள் எதுவோ, உங்களுக்கு இடப்பட்ட பணிகள் எதுவோ, உயிரிறக்க பணி, நீங்கள் ஆச்சார நியமங்களை கை கொண்டு ஒழுகுதல், நியமம் பிராணாயாமம், பிரத்யாகாரம், இப்படி அட்டாங்க யோகம் என்னென்ன கற்றுக் கொடுத்ததோ அது எந்த சூழ்நிலையிலும் நான் வந்து இது என்றைக்கு பண்ணலை நாளைக்கு பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. எந்த அடாது மழை பெய்யணும், விடாது பயிற்சியில் ஈடுபடணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. எழுந்து நீர் பெய்யணும் எட்டு திசையும் செழுந்தன் நியமங்கள் செய்க என்று அண்ணல் கொழுந்தன் பவள குளிர்ச்சடையானோடு, நீங்கள் அது கொழுந்தன் பவள குளிர்ச்சடையான் அப்படின்னா அவன் வந்து செந்நிற மேனியாக அருள் அனுபவத்தை தலையில் தாங்கி தரக்கூடியவன். பவளம்ங்கிறது செந்நிறமாக இருக்கும். அந்த பவளம் மேனியை வந்து இப்போ இது சென்னிமன்னி சுடரும் அனுபவம், சென்னிமன்னி திகழும் அனுபவம்னெல்லாம் சொல்கிறாங்க. எப்போது பேரண்ட நாயகன் நம்ம உச்சந்தலை வழியாக நம்ம உள்ளுக்குள்ளே புகுறானோ அப்போ நம்ம நம்மளை அறியாமல், இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, நம்மளை ஒரு படம் எடுத்துக்கணும், நம்மளை பெரிய அருளாளர்கள்னு பண்ணிக்கணும்னா நம்மை சுற்றி ஒரு ஆறா ஒரு ஒளிவட்டம் இருக்கிற மாதிரி பண்ணிக்குவாங்க. இயல்பாகவே அது அவர்களுக்கு வந்திருக்கணும். ஸ்தூலமாக யாருக்கும் பார்க்கறதுக்கு தெரியாட்டி கூட சூக்மமாக அவர்கள் அந்த அருள் அனுபவத்தை அவங்க பெற்றிருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம ஒரு ஒரு நிழல் படத்தில் அது மாதிரி ஒரு ஒளிவண்ணம் இருக்கிற மாதிரி பண்ணிக்கிறதுல அதில் எந்த விதமான பிரயோஜனம் கிடையாது. அதை வந்து எப்படி இருந்தாங்க, அண்ணல் கொழுந்தன் பவள குளிர்ச்சடையோடு அருந்திய நால்வருக்கு அருள் செய்தானே. எந்த அனுபவத்துக்குள்ளே அழுந்தனமோ அந்த அனுபவத்துக்குள்ளே அழுந்தி இருக்கிற கூடிய அடியவர்களுக்கு இந்த பவளக்கொடியோடு குளிர்ச்சடையானாக இருக்கக்கூடிய அந்த சென்னிமன்னி அனுபவத்தை அவன் செய்தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த பாடலோடு குரு பாரம்பரியத்தினுடைய குருமரபு சொல்லி வந்த நிலைப்பாடு முடிஞ்சிச்சு. திருவருள் குட்டி வைக்க நாளைக்கு திருமூலர் தன் வரலாறே தானே சொல்கிறார். அப்போ தன் வரலாறு கூறுறது நாளைக்கு அதிலிருந்து பார்க்கலாம், ஏன்னா அப்போ தான் ஒரு தொடர்ச்சியாக வரும் அப்படிங்கிறதுனால நாளைக்கு தன் வரலாறு கூறுவோம்.